வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். நாடு முழுவதும் நாளை 75வது சுதந்திர தின விழா நடைபெறுகிறது. சுதந்திர தினத்தையொட்டி முதல்வராகியுள்ள திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்ற உள்ளார். இந்நிகழ்ச்சியில் பல விருதுகள் வழங்கப்படுகிறது. இதில் 33 பேருக்கு முதல்வரின் சிறப்பு பதக்கம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வரலாற்றில் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் அனைத்து இந்து கோவில்களிலும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் தொடக்க விழா. அதில் 58 அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குகிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 100 நாட்கள் வேலை திட்டம் இனி மேற்கொண்டு 150 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. தினசரி சம்பளம் 273 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பட்ஜெட் அறிவிப்பில் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டினால் வண்டி பறிமுதல் செய்யப்படும். மேலும் அவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பெற்றோர் வரவழைக்கப்பட்டு காவல் நிலையத்தில் எச்சரிக்கை செய்து அனுப்பப்படும். நாமக்கல்லில் இதுவரை 72 வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்வது இதுவே முதல் முறையாகும். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பொது பட்ஜெட்டை போலவே காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடுபவர்களுக்கு வேளாண்மை துறை சார்பாக காணிக்கையாக்குகிறேன் என அமைச்சர் கூறியுள்ளார். மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் உடல்நலக்குறைவால் மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 77. சைவமும் தமிழும் இரு கண்களாக போற்றி வாழ்ந்தவர். மதுரை ஆதீனம் அவருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறும் அருமையான திட்டம் சித்தா ஆயுர்வேதிக் ஹோமியோபதி மருத்துவ முறைக்கு முன்னுரிமை அளித்து வரும் தமிழக அரசு சித்த மருத்துவம் நலவாரியம் அமைக்க திருச்சி அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்கம் சார்பில் டாக்டர் சுப்பையா பாண்டியன் முனைவர் ஜான் ராஜ்குமார் வலியுறுத்தல். மதுரை மக்களின் நீண்டநாள் கனவான மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் அறிந்து அறிக்கை தயாரிக்கலாம். நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை மக்களின் சார்பில் நன்றி என மதுரை MP வெங்கடேசன் கூறியுள்ளார். வணக்கம்.